கரூர் அருகே உள்ள மஞ்சநாயக்கம்பட்டி பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் தனியார் காற்றாலை மின்கம்பங்களை மாற்றுப்பாதையில் அமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கன்பட்டி கிராமம் பகுதியில் பிச்சம்பட்டியில் இருந்து மதுக்கரை வரை செல்லும் மண் சாலையில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்களில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் முன்னறிவிப்பின்றி தனியார் காற்றாலை மின்வழி பாதை அமைப்பதற்கு பணி நடைபெற்று வருவதாகவும் இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர், கிராம நிர்வாக அதிகாரி, மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புகார் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மின்பாதையை மாற்று வழி பாதையில் அமைக்க கோரி மஞ்சநாயக்கம்பட்டி பேருந்து நிறுத்தம் பகுதியில் அப்பகுதி சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாயனூர் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து அப்பகுதியை சார்ந்த வளர்மதி கூறுகையில், மஞ்சநாயக்கம்பட்டி பகுதியில் விவசாயம் செய்து வருவதாகவும் ஆடு மாடுகள் மற்றும் தட்டைகளை ஏற்றி வரும் பொழுது ஒரு புறம் சோலார் மின்பாதை மற்றொரு புறம் காற்றாலை மின்பாதை இருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், இது குறித்து காற்றாலை அமைக்கும் ஒப்பந்ததாரரிடம் நாங்கள் கேட்டதற்கு எங்களை கொலை மிரட்டல் விடுவதாகவும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் காற்றாலை மின்பாதையை மாற்று வழியில் அமைக்க வேண்டும் என்று கூறினார். ஆடு மாடு எல்லாம் வண்டி வரலி எல்லாம் ஓட்டணும். முதல்ல சோலார் லைன் உயர்றது பாதை பக்கமாக இருக்குது. ரெண்டு பக்கம் லைன் போச்சுன்னா தட்டதால் கொண்டு வர முடியாது. அதனால் நாங்கள் போன வாரமே தலைவர்கிட்ட எல்லாம் மனு கொடுத்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்லாம் கொடுத்தோம். மனு எழுதி கொடுத்தோம். அவருக்கு ஒரு வாரமும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சொன்னதுக்கு பிற்பாடு மரம் கூட நட்டுட்டாங்க. நாங்கள் அதை சொல்லி அவர் எதுக்கு நல்ல பதில் தலைவரே எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது சோலார் காற்றால போகுதுன்னு சொல்லி மரம் நடான்னு போட்டிருந்தாங்க. இப்படி இப்படி அதேமாரி கேட்க போகிறவங்களா குழி நோண்ட போனால் அந்த குழி நோண்டுறவங்க வந்து தூக்கி உங்களையும் குழியில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் லாயில் மாறிக்க மிரட்டுறாங்க. அதேமாரி சொன்னாலும் போலீஸும் உங்களையெல்லாம் முடிச்சு இப்போ சொல்கிறாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம், நீங்கள் மறியல் பண்ணா சாலையில் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க போலீஸார். அப்போ நாங்கள் எங்களுக்கு விவசாயத்துக்கு எங்களுக்கு போகிறது வழிக்கு என்ன நாங்கள் யார் பாதுகாப்போம்? போலீஸும் அப்படி சொல்கிறாங்க. அவங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கிராமத்தில். அதுக்கு எங்களுக்கு ஏதோ நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு அந்த பாதையில் இந்த எங்கள் ஊர் பக்கம் லைன் போடக்கூடாது, காற்றால போடக்கூடாது. மெயின்லாம் போட்டு போறாங்க, மாட்டு வழியிலே விட போடுறாங்க. அந்த லைன்ல எங்களுக்கு போடக்கூடாது. ரெண்டு பக்கம் லைன் இருக்கும். நாங்க வண்டி மாடு ஓட்டி தட்டை ஏத்தனா ரெண்டு பக்கம் மோதும். அப்படியே மோதிச்சுனா நெருப்பு பிடிச்சிரும். இப்ப இந்த காற்றால பண்ண இந்த காணிகளத்தூர்ல ஒரு முக்கில மோதி ஒரு 5 வண்டி தட்டை உடனே எரிச்சு போச்சு. அவங்க காசு வேணா கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த நாங்கள் உடனே உயிர் உயிரில் உயிரை கொடுக்க முடியுமா? தட்டையை வாங்கிட்டோம். ஸ்கூல் இருக்கு, இங்க பக்கத்துல எல்லாமே இருக்கு. ஆடு மாடு நாங்கள் எனி டைம் ஊட்டவும் வருவோம். எங்களுக்கு இந்த லைனில் ஒன்று போது சோலார் விட்டதே தப்பு, விட்டுட்டோம். இப்போ காற்றால போகக்கூடாது. கிராமத்தில் பேசுகிறாங்க. எங்கள் ஊருக்கு வந்து காற்றால வந்து வந்ததுனால ஏகப்பட்ட பாதிப்பு. காற்றாலையும் கொண்டு வந்துருக்காங்க, சோலாரும் கொண்டு வந்துருக்காங்க. 15 பாதையில் பார்த்தோம்னா ஒரு லைன் பக்கம் காற்றால, ஒரு லைன் பக்கம் சோலார். இது ரெண்டு வந்ததுனால எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து விவசாய நிலம் ரொம்ப பாதிப்பு அதிகமாக ஏற்படுது. இதனால் வந்து எதுவும் வந்து பண்ணவும் முடிய மாட்டேங்குது. அது ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கோ எதனால் இதை நம்பி தான் பிழைச்சிட்டு இருக்கோம். இப்படி ஒரு இடையூறாக வந்து எங்கள் பஞ்சாயத்தில் வந்து எங்களுக்கு எதுவும் வேணாம். சாலை முறையில் செஞ்சுருக்கோம். எங்களுக்கு வந்து அது தீர்மானம் போட்டு எங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேன்சல் பண்ணி கொடுக்கணும். ஒரு வாரமாக நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து எந்த ஒரு தீர்மானமும் தலைவர்கிட்ட கொடுத்தோம், எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம், பிஓட்டையும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதனால் வந்து நாங்கள் சாலை முறையில் உட்காந்துருக்கோம். தலைவர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வந்து இது வரைக்கும் தலைவர் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதனால தான் நாங்கள் சாலை முறையில் பண்ணியிருக்கோம். அவர் மட்டும்தான் தனிச்சியாக பண்ணியிருக்காரு. எங்களுடைய தலைவர் மட்டும்தான் தனிச்சியாக பண்ணியிருக்காரு. கேழ்வரகு, எள்ளு, அரிசி, குச்சி இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே பதிப்பு.